ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி சோசியல் அண்ட் சயின்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு தமிழில் தொகுதி 2 நம்ம 3வது பாடம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பாடமும் தொகுதி 1 சரி தொகுதி 2 சரி நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டலான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செயல் பகுதி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் தான் உரைநடை, இலக்கணம் ப்ளஸ் துணைப்பாடம் இந்த மூணும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இது செய்யுள் மட்டும் போடுறதுனால கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறனால செய்யுள் மட்டும் தான் போடுவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆறாம் வகுப்பு தமிழில் தொகுதி 2 பாடம். இது எந்த தலைப்புக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கூடு தொழில்சை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வருது. மக்களுடைய பொருளாதாரம் பற்றி தான் இந்த பாடம் ஃபுல்லாக, இந்த பாடத்தில் வர செய்யலும் சரி உரைநடையும் சரி துணைப்பாடம் சரி இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாம் செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு செய்யுள் இருக்குது. இந்த செய்யுளை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முடியரசன். ஸோ முடியரசனோட இயற்பெயர் வந்து துறைராசு. முடியரசன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்று என்னடன்னா, அவருடைய இயற்பெயர் துறைராசு அப்படிங்கிற அவருடைய இயற்பெயரும், அண்ட் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு ஞாபகம் வரணும். முடியரசன் அப்படின்னாவே இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இப்போ நம்ம செய்யுள்குள்ளே போயிடலாம். செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக நமக்கு புரிகிற லாங்குவேஜில் தான் இருக்கும். 5 வகையான நிலங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை. இந்த 5 வகையான நிலங்களையும் மனிதன் எப்படி கடந்து இப்போ வந்து எப்படி வளர்ந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத தான் இந்த பாடம் சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ கல்லுமுள்ளாக இருக்கிற காட்டு வழியை நம்ம மல்லெடுத்து அப்படின்னா மல்யுத்தம் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு வீரம். மல்லெடுத்து அப்படின்னா வீரம் மிக்கு, வீரம் மிகுந்து நம்ம செயல்பட்டு அந்த வழிகள் காட்டு வழி பகுதி எல்லாத்தையும் சீர்படுத்தி அதை வந்து ஊராக்குறோம். மக்கள் வசிக்கிற ஊராக்கி அந்த ஊர் வந்து நகரமாகும். ஸோ அதுக்கப்புறம் மாநகரமாகும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வளர்ந்த விதத்தை தான் இந்த லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, ஊராக்கி ஓங்கும் நகராக்கி, நாடென்ற பேராக்கி, வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். அவன் பெற்றான் அப்படிங்கிறத மனிதனை தான் குறிக்குது, நம்மளோட தமிழ் மக்களை தான் குறிக்குது. அடுத்தது, மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தையும் கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். நம்மளுக்கு தெரியும்ல, முல்லை காடும் நம்ம பார்த்துருப்போம், வயல்லையும் நம்ம உழுதுருப்போம். அடுத்தது குறிஞ்சி மலையிலையும் இருந்திருப்போம், அப்புறம் நெய்தல் கடல்லையும் நம்ம இருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தொழில் செய்கிற மனிதர்களாக நம்ம இருக்கோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆளிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுரை, ஏலம் மிளகு முதற் பண்டங்களை ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். இந்த கூழும் பனிமலையை அங்கேருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பனிமலையிலும் நம்ம ஏறி நம்ம கொடி நாட்டுறோமா, அதுக்கப்புறம் முத்தெடுத்தல் தொழிலும் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மிளகு முதற் நிறையா நம்ம இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா வேறு நகரங்களுக்கு, அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டம் விட்டு கண்டம் வணிகங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கண்டங்களை சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அகற்றி விலக்கி விடுவான். அதாவது சான்றோர்கள்னால் யாருன்னா, புலவர்கள் பெரியவர்கள் தான் சான்றோர்கள்னு சொல்லுவோம். அவங்க எதுக்காக பயப்படுவாங்க அப்படின்னா, பொய் சொல்கிறதுக்கும் தீங்கு செய்கிறதுக்கு தான் பயப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து மனிதன் வந்து விலகி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த பாட்டு ஃபுல்லாக, அது மட்டும்தான். ஸோ இந்த பாட்டு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு 2 லைன் கொடுத்துட்டு, இப்போ கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. இதில் மல்லெடுத்த அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா, வீரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ சமர்னா என்ன அப்படின்னா, பெரிய காடு, அதுதான் சமர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸோட மீனிங் கேட்கலாம்.
அதுதான் இந்த மாதிரியான செயல் பகுதியிலேருந்து கேட்குறது. அடுத்து இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா முடியரசன். ஸோ முடியரசன்னாவே நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்று வந்து அவரோட இயற்பெயர் துறைராசு, இன்னொன்று வந்து அவர் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரில் அவரை அழைக்கிறாங்க. அடுத்து இந்த பாட்டில் இருக்க சில சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். மல்லெடுத்துனா சொன்னாலே வலிமை, அதுதான் சொல்கிறாங்க. சமர்னா போர், போர் புரியறது சமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே நான் காடுன்னு சொல்லிட்டேன். ஸோ சமர் அப்படின்னா போர் புரியறது, அஞ்சாம எதிரிகள்கிட்ட போர் புரியறது. அடுத்து நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னா ஈயும் அப்படின்னா ஈயறதுனா என்ன, நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு தர்றது உதவுறது தான். நல்கும்னா தரும்னு அர்த்தம். அடுத்தது கழனி அப்படின்னா வயல். மரம் பெரியரா, மரம்ல பெரியரா வந்துச்சு அப்படின்னா வீரம்னு அர்த்தம். இதுவே சின்னரா வந்துச்சுன்னா நம்ம நார்மலான ட்ரீக்கு மீனிங் போயிடும். இது வந்து போன லெசன்லேயே நம்ம மயங்கொழிகள் அப்படின்னு பார்த்துருப்போம் ஒரு இலக்கணம். அந்த இதில் வந்து இந்த ரா அப்புறம் இந்த சின்னராவோட உச்சரிப்பெலாம் எப்படி எப்படி எப்படிலாம் பொருள் மாறும் எல்லாமே பார்த்துருப்போம். அடுத்து எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, களம் அப்படின்னா கப்பல், ஆழி அப்படின்னா வந்து கடல், அவ்வளோதான். ஸோ இந்த பாடலோட பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த நூல் எழுதின முடியரசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முடியரசன் வந்து வேறு சில நூல்களையும் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. ஸோ இந்த மாதிரியான நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி சிறப்பாக அழைக்கப்படுறாரு. அடுத்து இந்த பர்டிகுலரான இந்த நானிலம் செய்வோம், நானிலம் படைத்தவன் இந்த பாட்டை எந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இவர் எழுதிய புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு செய்யுள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார், புதியதொரு விதி செய்வோம் நூல் தொகுப்பு எழுதினவர் யாருன்னு கூட நம்மளை க்வெஸ்சன் கேட்கலாம். எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து முடியரசன் இல்லைன்னா துறைராசு, இவங்க தான் ஆன்சர். ஸோ இந்த பாடத்திலேயே இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம பாரதியார் எழுதினது, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். ஸோ இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா பாரதி யார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம். ஸோ இந்த லைன்ஸில் எது வேணால் கொடுத்து இந்த லைன்ஸை யார் எழுதினது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த பாடல் எழுதினவர் யாருன்னா பாரதியார். அடுத்து இந்த பாடலோட புக் பேக் ஒன் மார்க் பார்க்க போகிறோம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம். கீழே ஆப்ஷனில் மரம் கொடுத்து குண்டுராவுக்கு போட்டு மரம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மீனிங்கும் வீரம் தான். ஸோ ஞாபகம், கல்லெடுத்து என்னும் சொல் பிரித்து எழுதுக, கல் கூட்டல் எடுத்து அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். அடுத்தது நானிலம் அப்படிங்கிறது நான்கு கூட்டல் நிலம்னு பிரியும், காடு கூட்டல் என்ற அப்படிங்கிறது காடென்ற அப்படின்னு சொல்லி நம்ம நாடென்ற நாடு கூட்டல் என்ற நாடென்ற அப்படின்னு சேர்த்து எழுதலாம். களம் கூட்டல் ஏறினா களமேறி, இம்மும் ஏவும் சேர்ந்து களமேறி அப்படின்னு ஆகும். ஸோ அடுத்த செய்யுள் நம்ம பார்க்குறோம், கடலோடு விளையாடு. ஸோ கடலோடு விளையாடு இந்த செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியம்னா இன்னும் இல்லை, நாட்டுப்புற பாடல் வகையை சேர்ந்தது. ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணாவே நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த வாய்மொழி இலக்கியத்துலேருந்து கண்டிப்பாக குரூப் ஃபோரில் தமிழ் அந்த பாட்டில் வந்து ரெண்டு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்டுருவாங்க வாய்மொழி இலக்கியம்லேருந்து. ஸோ வாய்மொழி இலக்கியம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அந்த பாட்டோட நம்ம வாய்மொழி இலக்கியத்தோட வரலாறை பாட்டு வந்துடலாம். ஸோ வாய்மொழி இலக்கியத்தை நாட்டுப்புற பாடல் அதெல்லாம் தான் வாய்மொழி இலக்கியம். இதை வந்து தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், இது வந்து தொழில் பாடல், ஏற்ற பாட்டு, ஓடப்பாட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க இந்த நாட்டுப்புற பாடல்களையே. இந்த பாடல் பர்டிகுலராக இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து ஸ்ரீ சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்லேருந்து எழுதியிருக்காங்க. ஸ்ரீ சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. மக்கள் வந்து களைப்பு தெரியாமல் இருக்கவும் உற்சாகமாக இருக்கவும் பாடுற பாட்டு தான் இந்த நாட்டுப்புற பாடல். அடுத்தது நெய்தல் திணையை பற்றி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பாட்டு வந்து கப்பல் ஓட்டும் போது மக்கள் வந்து களைப்பு தெரியாமல் இருக்க பாடுறதுக்காக ஒரு பாட்டாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் நெய்தல் திணை பற்றி கொடுத்துருக்காங்க. நெய்தல் நிலம்
வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தான் நெய்தல் நிலம். அடுத்து அங்கே மக்கள் வந்து பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. என்னென்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னா, கடல் சார்ந்த எல்லா தொழிலுமே பண்ணுவாங்க. மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், முத்து குளித்தல், முத்தெடுத்தல், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்து நெய்த மக்களோட பூ வந்து என்ன அப்படின்னா, தாழம்பூ தான் இவங்களுடைய பூ. ஸோ இந்த பாட்டில் இருக்க சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரணும், அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசையில் அமைந்த எழுத்துக்கள். ஸோ இந்த பாட்டு வந்து நாட்டுப்புல பாடல்னு சொன்ன இல்லையா, ஸோ அதனால் ஐலசா ஐலசான்னு வருது. ஸோ நம்ம பார்த்தலாம். விடிவள்ளி நம் விளக்கு, விடிவெள்ளி நமக்கு விளக்கு. விரிகடலே பள்ளிக்கூடம், விரிகடலே பள்ளிக்கூடம். அடிக்குமலை நம் தோழன், அடிக்குமலை நம் தோழன். அருமை மேகம் நமது குடை, வெண்மணலே பஞ்சுமெத்தை. விண்ணின் இடி காணும் கூத்து. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எப்படி வேணால் க்வெஸ்சன் கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து பொருள் மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா இந்த பாட்டு கொடுத்துட்டு கீழே பொறுத்துக மாதிரி கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாயும் புயல் நம் ஊஞ்சல், பாயும் புயல் வந்து நமக்கு ஊஞ்சல். பனிமூட்டம் வந்து உடல் போர்வை, பனிமூட்டம் வந்து உடல் போர்வை. காயும் கதிர் குடல் சுடற்கூரை, சுடற்கூரைனா தான் வெயில், சுடற்கூரை. கட்டு மரம் வந்து வாழும் வீடு. மின்னல் வரி தான் அரிச்சுவடி, மின்னல் வரிக்கு மீனிங் பார்த்தோம் மின்னல் கூடு. நான் அரிச்சுவடினா வந்து அகரவரிசை எழுத்துக்கள் தான் அரிச்சுவடி. அடுத்து பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள், முழுநிலவே கண்ணாடி. முச்சடங்கும் நீச்சல் யோகம், தொழும் தலைவன் பெறும் வானம், துணிவோடு தொழில் செய்வோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் சம்மந்தப்பட்டு அவங்க பாடுற பாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நெய்தல் நில பாடல். ஒருவேளை இந்த ரெண்டு லைன் கொடுத்துட்டு இது எந்த வகை நிலம் சார்ந்த பாடல்னு கூட கேட்கலாம், வாய்மொழி இலக்கியத்தில் எப்படி வேணால் க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இதோட புக் பேக்கும் நம்ம பார்த்தலாம். கதிர் ப்ளஸ் சுடர் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா, கதிர் சுடர் அப்படிங்கிற சொல்ல கதிர் கூட்டல் சுடர்னு தான் பிரிப்பாங்க, கதிரவன் சுடர் அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க. அல்லது அடுத்தது முச்சடக்கி அப்படிங்கிற சொல் வந்து முச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி தான், அதுதான் மீனிங். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம், அடிக்கும் ப்ளஸ் அலை அடிக்கும் அலை, அடிக்கும் அலை, இது எதுவுமே நான் ஜாயின் ஆகாது. ஸோ பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்க இல்லையா. ஸோ விடிவெள்ளி என்னது விளக்கு, மணல் என்னது பஞ்சுமெத்தை, புயல் என்னது ஊஞ்சல், பனிமூட்டம் தான் அவங்களுக்கு போர்வை. ஸோ இந்த மாதிரி பொறுத்துகையும் கேட்பாங்க, அதுக்காக நம் ஈஸி தான் எல்லாமே. ஸோ அடுத்தது உரைநடை பகுதி, உரைநடை பகுதி இலக்கணம் அப்புறம் துணைப்பாடம் இதெல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.